ஆவியிலே எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. அப்போ ஆவியிலே எளிமை உள்ளவர்கள் என்றால் என்ன? எளிமை என்ற அந்த சொல், கிரேக்க சொல், அது வந்து எதை குறிக்கிறது என்றால் இந்த பிச்சைக்காரர்கள் அந்த எளிமையை குறிக்கிறது. ஆவிக்குரிய வாழ்க்கையில பிச்சைக்காரர்களை போல இருக்கிறவர்கள் சந்தோஷமும் நிம்மதியும் உள்ளவர்களாம். ஆவியிலே பிச்சைக்காரர்கள், ஆவியிலே எளிமை உள்ளவர்கள் எப்படி இருப்பார்கள் என்றால், ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தாழ்மையா இருப்பார்கள். தமது ஆவிக்குரிய நிலையை குறித்து பெருமைப்பட மாட்டார்கள். ஆவிக்குரிய ஜனங்கள் ஆண்டவருடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் எவ்வளவு பெற்றுக் கொண்டாலும் இன்னும் நான் பரிபூர்ணம் அடையவில்லை. இவ்வளவு அந்நிய பாஷை பேசினாலும், எத்தனை வரங்கள் அவர்களுக்கு இருந்தாலும், எத்தனை தாளந்துகள் அவர்களுக்கு இருந்தாலும், இன்னும் எனக்கு ஆண்டவரிடத்திலிருந்து கிருபை வேண்டுமே, இன்னும் வேண்டுமே என்று ஏங்கிக் கொண்டிருப்பார்கள். ஆவிலே எளிமை உள்ளவர்களாய் நாம் வாழ வேண்டும் என்றால் எப்படி வாழ வேண்டும்? தாழ்மையாய் வாழ வேண்டும். நாம் எவ்வளவு வரங்கள் உடையவர்களாய் இருந்தாலும், எவ்வளவு ஆவிக்குரிய திறமைகள் உடையவர்களாய் இருந்தாலும், இன்னும் நான் ஆண்டவருடைய கிருபையால் நிறைய வேண்டும் என்ற ஏக்கத்தில் வாழ வேண்டும். அடுத்தது, யார் என்னை பற்றி என்ன நினைத்தாலும் எனக்கு பரவாயில்லை என்று வாழ வேண்டும். இவர்கள் தான் ஆவியிலே எளிமை உள்ளவர்கள். இந்த நிலை உங்களுக்கு இருக்கிறதா என்று ஆராய்ந்து பாருங்கள். இல்லை என்றால் இன்றைக்கு ஆண்டவரிடத்தில் சொல்லுங்கள், இன்றிலிருந்து நான் ஆவியிலே எளிமை உள்ள ஒரு நபராக மாறுவேன். துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். இப்போ இது வந்து இந்த உலகம் நினைக்கிறதே, துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், எப்ப பார்த்தாலும் துக்கமா இருக்கணுமே. சில கிறிஸ்தவர்கள் இந்த வசனத்தை எப்படி தவறாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள் தெரியுமா? ஆவியில எளிமையும் இருக்கணும், துயரமும் வரணும், அதனால சிரிக்கவே கூடாது. இது அல்ல, துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்பது இது அல்ல. அப்போ ஆவியிலே எளிமையாய் நாம் இருந்தால் வேதனைகள் வரும். யோசிங்க, நாம் தாழ்மையாய் இருக்கும் பொழுது எல்லாரும் அந்த தாழ்மையை அங்கீகரிக்க மாட்டார்கள். சில நேரம் நாம் தாழ்மையாய் இருக்கும் பொழுது மற்றவர்கள் நம்மை ஏறி மிதிக்க பார்ப்பார்கள். சில நேரம் நாம் வந்து யார் எங்களை பற்றி என்ன சொன்னாலும் பரவாயில்லை என்ற ஒரு நிலையில் இருந்தாலும், சில பேர் தாங்கள் எங்களுக்கு விரோதமாய் பேசுவதும் நினைப்பதும் நமக்கு தெரிய வரும் பொழுது வேதனை வருமா இல்லையா? ஆகவே நீங்கள் ஆவியிலே எளிமை உள்ளவர்களாய் இருக்கிறபடியினால் என்ன என்ன துயரங்கள் உங்களுக்கு வந்தாலும் நீங்கள் பாக்கியவான்கள். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். சாந்த குணம் என்றால் என்ன? ஒரு அமைதியா ஆரவாரம் இல்லாத தன்மை, ஓவரா துள்ளிக்கிட்டு தெரியக்கூடாது. இதுதான் ஆண்டவர் சொல்றார். சோர்வு அல்ல, சாந்த குணம் என்பது கோபம் வந்தாலும் அடக்கி கொள்ளுகிற தன்மை. அதுக்காக சிரிக்க கூடாது, ஜோக் அடிக்க கூடாது, அப்படி அல்ல. அந்த சிரிப்புக்கு, கத்துவதற்கு, துள்ளுவதற்கு, குதிப்பதற்கு அதற்கென நேரம் இருக்கிறது. அந்த நேரத்திலே அதை செய்ய வேண்டும். எந்த நேரமும் அப்படியே இருக்கக்கூடாது. நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். நீதி என்றால் தேவனோடையான சரியான உறவு. தேவனோடையான சரியான உறவை கொண்டிருக்க பசியும் தாகமும் இருக்க வேண்டுமாம். தேவனோடையான உறவை குறித்து, தேவனோடு உறவு கொள்வது என்றால் என்ன? தேவனோடு நாம் பேசுவதும், தேவன் நம்மோடு பேசுவதும், அதாவது ஜெபிப்பதும் வேதம் வாசிப்பதும். ஜெபிப்பதற்கும் வேதம் வாசிப்பதற்கும் சும்மா ஆசை இருந்தால் போதாதாம், பசி தாகம் வேண்டுமாம். எல்லாரும் தான் பைபிள் வாசிக்கிறோம், எல்லாரும் தான் ஜெபிக்கிறோம். ஆனால் இப்போ யோசித்து பாருங்கள், ஏன் ஜெபிக்கிறீர்கள், ஏன் வேதம் வாசிக்கிறீர்கள்? ஆனால் ஆண்டவராகிய இயேசு என்ன சொல்லுகிறார்? ஜெபிப்பதிலும் வேதம் வாசிப்பதிலும் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான், அவர்கள் திருப்தி அடைவார்கள். திருப்தி இன்றைக்கு மனுஷனுடைய வாழ்க்கையிலே திருப்தி இல்லை, ஆனால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே திருப்தி கிடைக்க வேண்டும் என்றால் நாம் வேதம் வாசிப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் பசி தாகம் உள்ளவர்களாயிருக்க வேண்டும். இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். அன்பானவர்களே, நம்மை சூழ இருக்கின்ற மக்களின் பிரச்சனைகள், வேதனைகள் நம்மை கவலைப்படுத்த வேண்டும். இரக்கம் என்றால் என்ன? மற்றவர்களுடைய வேதனையை புரிந்து கொள்ளுகிற தன்மை. சில பேர் இருக்கிறார்கள், அவர்கள் கல் மனது படைத்தவர்கள். அவர்கள் வந்து மற்றவர்களுடைய வேதனை இவர்களுக்கு வேதனையே இல்லை, மற்றவர்களுடைய கண்ணீர் இவர்களுக்கு கொஞ்சமும் இவர்களை கரைக்காது. ஆனால் உண்மையான கிறிஸ்தவன் எப்படிப்பட்டவனா? மற்றவர்கள் மேல் இரக்கம் வைப்பான், மற்றவர்களுடைய வேதனையை இவர்கள்
புரிந்து கொள்வார்கள். மற்றவர்களுடைய கவலை இவர்களையும் கவலைப்படுத்தும். அப்போ இவர்கள் என்ன செய்வார்கள்? இரக்கம் உள்ளவர்கள் மற்றவர்களுக்கு இரக்கம் செய்வார்கள். ஆகவே நீங்கள் இரக்கம் காட்டினால் ஆண்டவர் உங்கள் மேல் இரக்கத்தை காட்டுவார். ஆண்டவர் நம்மேல் இறங்கினால் தான் நமக்கு ஆசீர்வாதம். கர்த்தருடைய இரக்கம் நமக்கு வர வேண்டுமானால் நாம் மற்றவர்கள் மேல் இரக்கம் காட்ட. இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். பாருங்கள், இதுல இருதய சுத்தம் உள்ளவர்கள். இருதயம் சுத்தமானதே அல்ல. இருதயமானது திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே இருதயம் ஒரு நாளும் தானாக சுத்தமாய் மாறாது. இருதயத்துக்கு உள்ளே சுத்தம் வர வேண்டும் என்றால் இருதயத்துக்கும் சிந்தைக்கும் இருக்கின்ற அந்த பாலம் சரி செய்யப்பட்டு சிந்தையிலே இருக்கிற நல்ல விஷயங்கள் இருதயத்துக்கு அனுப்பப்பட வேண்டும். புத்தி இருக்கிறதே, புத்தி, சிந்தை, மூளை, நல்ல விஷயங்களை நாம் சிந்தைக்கு ஏற்ற 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 சிந்தையிலே இருக்கின்றவை இருதயத்துக்கு போகும். இருதயத்திலே தான் எல்லா அசுத்தமும் வரும். அப்போ நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய சிந்தையிலே இருக்கின்ற நல்ல விஷயங்களை இருதயத்துக்கு அனுப்பி அனுப்பி, இல்ல பெருமைப்படக்கூடாது, இல்ல கோபப்படக்கூடாது, இல்ல எரிச்சல் படக்கூடாது, இல்ல பொறாமைப்படக்கூடாது என்று நாமே நமது இருதயத்துக்கு கொடுக்க வேண்டும். மூளையால் இருதயம் கட்டுப்படுத்தப்பட வேண்டும். எல்லா உணர்வுகளும் நம்மை ஆளக்கூடாது, நாம் உணர்வுகளை ஆள வேண்டும். சிந்தையிலிருந்து இருதயத்துக்கு நல்ல விஷயங்கள் அனுப்புவது என்றால் சிந்தைக்கும் நல்ல விஷயங்களை ஏற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையில் எதிலே கூடுதலாய் காலத்தை செலவழிக்கிறீர்களோ அந்த விஷயங்கள் தான் உங்கள் தலைக்கு போகும். தலையில இருக்கிறது தான் இருதயத்துக்கு போகும். ஆகவே கூடுதலாக தேவனுடைய வார்த்தையை தியானித்து தலைக்கு நல்ல விஷயங்களை ஏற்றுக்கொண்டே இருந்தால் தலையிலிருந்து இருதயத்துக்கு நல்ல விஷயங்கள் போகும். தேவனுடைய பிரசன்னத்தை உணரலாம். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எண்ணப்படுவார்கள். இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிற சமாதானம் சண்டைக்கு எதிர்ச்சொல், அதாவது பிரச்சனைக்கு எதிர்ச்சொல். எந்த நேரமும் பிரச்சனை 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 என்று வாழக்கூடாது. தொட்டால் பிரச்சனை, தொடாவிட்டால் பிரச்சனை, நின்றால் பிரச்சனை, உட்கார்ந்தால் பிரச்சனை, படுத்தால் பிரச்சனை, எழுமினால் பிரச்சனை, எப்ப பார்த்தாலும் சண்டை சண்டை சண்டை, யாரோடையும் ஒத்து போகாது, ஒரு பொறுமை இல்லை. அப்ப இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது சமாதானம் பண்ணுகிறவர்கள். அப்போ நாம் நம்மை நாமே சமாதானம் படுத்தியும் கொள்ள வேண்டும். கோபம் வரும்போது, சண்டை பண்ண ஆசை வரும்போது, பிரச்சனையை உண்டு பண்ண தோன்றும் போது நம்மையே நாம் அடக்கி கொள்ள வேண்டும். அது போல யாராவது சண்டை பண்ணிக்கொண்டு பிரச்சனை பண்ணிக்கொண்டிருந்தால் அவர்களை சமாதானம் பண்ண வேண்டும். நம்மோடு யாராவது சண்டை பண்ண வந்தாலும் சமாதானம் பண்ணிக்கொண்டே வாழ்ந்தால் அவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். தேவனுடைய பிள்ளைகளுக்கான ஒரு அடையாளம் சமாதானம். ஒரு பயங்கர கவலையான ஒரு விஷயம், ஊழியக்காரர்கள் மத்தியிலே சமாதானம் இல்லை, இன்றைக்கு சபைகளுக்கு இடையிலே சமாதானம் இல்லை. கிறிஸ்தவம் என்பதே ஒரு சிறுபான்மை, ஆனால் எங்கு பார்த்தாலும் பாஸ்டர்மார் பாஸ்டர்மாரோடு சண்டை, பொறாமை, போட்டி, ஓ சபை சபை மத்த சபை, ஐயோ ஒரே சண்டை. வெறிதாக உலகத்துக்கு சுவிசேஷம் அறிவிப்பார்கள். உங்க வாழ்க்கைக்கு சமாதானம் வேணுமா? உள்ள வாங்க, உள்ள வந்து பார்த்தா இங்கதான் சமாதானமே இல்ல. ஆகவே சமாதானம் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இயேசுவானவரின் பல நாமங்களில் ஒன்று சமாதான பிரபு. ஆகவே சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான், சமாதானமாய் இருப்பவர்கள் பாக்கியவான், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார். நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள், நீதி என்றால் ஆண்டவரோடு இருக்கிற சரியான உறவு, ஜபம் செய்வது, வேதம் வாசிப்பது, ஆண்டவரோடு ஆண்டவரோடு இருக்கிற சரியான உறவை நிமித்தம் சில நேரம் பிரச்சனை வரும். நாம் ஜெபித்து வேதம் வாசித்து சபைக்கு போகிற கிறிஸ்தவர்களாய் இருந்தால் ரட்சிக்கப்படாதவர்கள் நம்மை துன்பப்படுத்துவார்கள். ரட்சிக்கப்படாத குடும்ப அங்கத்தவர்களும் நண்பர்களும் கேலி செய்வார்கள், கிண்டல் செய்வார்கள். ரட்சிக்கப்படாத மற்றவர்கள் சில நேரம் நமது விசுவாசத்தை நிமித்தம் நம்மை உபத்திரவப்படுத்துவார்கள். கிறிஸ்தவர்கள் என்றபடியினால் நமக்கு துன்பம் இந்த பூமியிலே உண்டு. காலத்துக்கு காலம் ஒவ்வொரு விதத்தில் எங்களுக்கு கிறிஸ்தவர்களுக்கு துன்பங்கள் உண்டு. ஜனங்கள் கிண்டல் அடிப்பார், கேலி செய்வார்கள். நீங்கள் நினைக்காதீர்கள் கிறிஸ்தவர்களாய் மாறிவிட்டபடினால் இந்த உலகத்தில் எங்களுக்கு பாடுகளே வராது என்று. நமக்கு நீதி நிமித்தம் துன்பம் கட்டாயம் உண்டு. பரலோக ராஜ்யம் எங்களுடைய